குட் மார்னிங் எல்லாருக்கும். இன்றைக்கு காலையில் ரொம்ப சனியாக இருக்குது இங்கே வெதர். ஆனால் குளிராகவும் இருக்குது. ஜன்னலில் திறந்தால் குளிராக இருக்கும், வெளியால் இருந்து பார்த்தா சனியாக இருக்கும். அதுக்கு முதல்ல இன்றைக்கி நாங்கள் ஒரு வ்ளாக் பார்க்க போகிறோம். நிறைய நாளைக்கு அப்புறம் என்னென்னா, இவருக்கு ஒரு ஹாய் சொல்லுவா. இவருக்கு இவர் தான் எங்களோட வீட்டில் இருக்கிற கொளப்படி கந்தன். சரியா, நாங்கள் தான் எஜமானிகள்னு பார்த்தா இந்த வீட்டில் அப்படி இல்லை, இவர் தான் இந்த வீட்டில் எஜமானி. ஹாய் சொல்லுங்க. ஓகே, ஸோ அப்படியே போயிட்டு எங்களை பால்கனியால் நாங்கள் திறந்து பார்த்தோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ தான் ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆகியிருக்கு, அதனால் அவ்வளோ பச்சை பசேல்னெல்லாம் இல்லை. கொஞ்சமாக குளிர் குறைஞ்சு கொஞ்சமாக ஒண்டொண்டா துளிர்க்க வலிக்கிடுது. ஆனால் இந்த சூரியனை பார்க்குற நேரம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற வ்ளாக் என்னன்னு சொன்னோம். ஓகே, அப்போ இன்றைக்கி காலையில் எழுப்பி நான் ஒரு ஃபில்டர் காஃபி செய்ய போகிறேன். நாங்கள் ஃபில்டர் காஃபி எப்படி இந்த கேஜெட்டை வச்சு செய்கிறேன்னு பார்ப்போம். எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயுமே இந்த இது இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஃபில்டர் காஃபி செய்கிற அந்த இது இல்லாட்டி நீங்கள் இதை பாவிக்கலாம் சப்ஸ்டிடியூட்டாக. வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யுது. ஃபில்டர் காஃபி செய்கிற இது இல்லை, பட் நான் யூஸ் பண்ணுறது ஃபில்டர் காஃபி செய்கிற ஒன்று மாதிரி தான். இதை கேஸ் குக்கரில் வச்சு இதுக்கு மேலே தண்ணி ஊற்றி ஃபிக்ஸ் பண்ணி வச்சோம்னா அந்த தண்ணி கொதிச்சு கீழே நாங்கள் பவுடர் போட்டிருக்கோம்ல அதுக்குள்ளால் இறங்கும், இறங்கி இந்த லேயருக்குள்ளால் ஃபில்டர் பண்ணி வரும். ஆனால் இன்றைக்கி எனக்கு சோம்பேறித்தனத்தால் நான் செய்யலை. ஆனால் எனக்கு சும்மா செஞ்சாலும் சுடு தண்ணி போட்டும் நல்லா வரும். நான் இதில் போட மாட்டேன், கீழே இதுக்குள்ளால் சுடு தண்ணியை விட்டுட்டு நான் இதை பூட்டி வச்சோன்னே ஃபில்டர்ட் ஆகி ஃபில்டர் காஃபி மாதிரியே வர. பால் நல்லா கொதிக்குது. அதுக்கு முதல்ல நாங்கள் ஃபஸ்ட்டாக இந்த ஃபில்டர்ட் லேயரை நாங்கள் கொஞ்சம் இங்கேயெல்லாம் எடுத்து வச்சிட்டோம் கொட்டாமல். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு மாதிரி, இவர் நிறைய குடிக்க மாட்டார் டிகாஷன், அவருக்கு கொஞ்சோண்டு எனக்கு. ஓகே, போட்டுட்டு சீனி ரெண்டு கரண்டி போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த கொதிச்ச பாலை விட்டுட்டு நீங்கள் ஆற்றலாம் ஓ கலக்கலாம். நீங்கள் ஆற்றுனா இன்னும் நல்லாயிருக்கும், கலக்குனீங்கன்னா நல்லாயிருக்கும். உணவை வெளியே கூட்டிட்டு போக போறோம். ரெண்டாவது டாஸ்கா இதுதான், நாங்க இந்த டேல செய்ய போறோம். இதான் நாங்க உணவை கூட்டிட்டு வர பார்க்க. சண்டே அதுமா ரொம்ப வெயில் மாறியே இருக்கு, ஆனா செம குளிரா இருக்கு. இன்னைக்கு கா